இயக்குனர் ஜான் கிளாடி இயக்கத்தில் டி கே ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாக்கியிருக்கும் படம் பைரி. இதில் சையத் மாஜித், மேக்னா எலன், சரண்யா ரவிச்சந்திரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். பைரி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பைரி டீம் எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு தேங்க்ஸ். ஜான் இந்த படத்தை உள்ளே கொண்டு வரதுக்கு, நான் உள்ளே வந்ததுக்கு அவன் தான் காரணம். நாளைக்குன்னர்லேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாளைக்குன்னரில் வந்துட்டு அவங்ககிட்ட கரெக்டான என்ன சொல்கிறது, பட்ஜெட் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த டைமில் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினது அந்த நன்றி கடனாக தான் வந்துட்டு எனக்கு இந்த பைரியில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து டிகே சார், துரை சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த படத்தில் ஒருத்தர் மிஸ் பண்ணிட்டோம், ஃப்ரான்சிஸ் கிருபானா. அவர் இங்கே இப்போ இல்லை. கவிஞர் ஃப்ரான்சிஸ் கிருபானா அவர் முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அவரும் ப்ரொடியூசரோட அண்ணன் பாலு சார், இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு முடியாமல் அவங்க இறைவன் ஆகிட்டாங்க. ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸும் கூட இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ அவங்கள இந்த நேரத்தில் மிஸ் பண்ணுறோம். டிகே சார் வந்துட்டு எப்படின்னா, அவர் ஒருவேளை இல்லை அப்படின்னா இந்த படம் வந்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருக்குமா அப்படின்றது தெரில. ஏன்னா வந்துட்டு அவ்வளோ நெருக்கடிகள், இதுக்கிடையில் கொரோனா வந்துச்சு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தாலுமே வந்துட்டு அவர் அந்த டீமை வந்து நம்பி காசை கொடுத்துருவார். அதாவது உள்ளே வந்துட்டு நடக்குதா இல்லையா, என்ன பண்ணுறீங்க, அது மாதிரி எதுவுமே கேட்க மாட்டார். எங்களை ஃபஸ்ட்டு நம்பினார், அவ்வளோதான், பண்ணுங்க. டைரக்டர் எடுத்துக்கணும்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, நாட்கள் நிறையா அடிச்சு அதை அவரே சொல்லிட்டாரு. ஸோ அதுக்கு காரணம் வந்து என்னென்னா, ஒரு ஷாட் வந்து பர்ஃபெக்ஷனாக வர வரைக்கும் அந்த டேக்கு விடுறதே கிடையாது. எனக்கு ஒரு சில சீனில் வந்து 1 ஹவர் ஃபுட்டேஜ்லாம் இருக்குது, அதில் வந்து நான் ஃபில்டர் பண்ணி ஒரு 4 நிமிஷம் தான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி டேக் அவளை போய் அந்த ஆர்டிஸ்ட்டு அந்த பர்ஃபார்மன்ஸ் வர வரைக்கும் அவளை மெனக்கட்டதுனால தான் இதில் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்து புதுசாக யாருமே நடித்த மாதிரி, புது ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இல்லாமல் எல்லாத்தோட ரியாக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்குன்னா, அதுக்கு வந்துட்டு மெயின் வந்துட்டு எல்லா ரேஞ்சிலையும் வசந்த் அவர்கள் வந்து எல்லா ரேஞ்சிலையும் கேமரா எடுத்து கொடுத்தது. யூனிட் இல்லாதனால நிறைய நேரங்களில் மரத்தில் எடுப்பார், ஏனியை பிடிச்சி அதில் உட்காந்து டாப் ஆங்கில் எடுக்கிறது. ஸோ நான் ஷூட்டிங் ஃபுல்லாகவே வந்துட்டு நானும் ஸ்பாட் எடிட்டிங்கில் இருந்தேன். ஸோ அந்த ஷூட்டிங்கில் எவ்வளோ என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு, என்ன சொல்ல, நிறைய நேரங்களில் வந்துட்டு ஒரு சில நேரம் ஃபுட்டுக்கு வந்துட்டு காசு இருக்காது, ரமேஷனிடம் போயிட்டு பைசா வாங்கிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வந்து அந்த நேரத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து இப்போது இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு எல்லாமே முடிச்சாச்சு, டூரேஷன் நிறையா இருக்குது, எல்லாமே முடித்து கொண்டு வந்தாச்சு. பட் ஏன்னா புது டீம் எல்லாருமே, படம் ஓகே சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, புது களமாக இருக்குது, பட் ஆனால் புது டீம். ஸோ அப்போ அந்த புது டீமை வந்துட்டு வெளியே கொண்டு வரத்துக்கு சீரியஸாக இங்கே வந்துட்டு யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஏன்னா மெட்டீரியல் வந்து ஆர்டிஸ்ட் இருந்தால் லேபிள் கிடைக்கும், அந்த விதத்தில் தான் எல்லாருமே படம் பார்ப்பாங்க. ஃபஸ்ட் டைம் கண்டென்ட் நல்லாயிருக்கு, எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணினது வந்துட்டு விஷுவலில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்த மோதோ ஒரே நாளில் இந்த படத்தை வந்து நான் தாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அண்ணா, சக்தி சார், அவர் ஒரு வேளை அந்த படத்தை எத்தனையோ ஆர்டிஸ்ட் படங்களை மட்டும், எத்தனையோ பெரிய படங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கவர், இந்த சின்ன டீமை எங்களை மாதிரி எல்லாம் புது யங்ஸ்டர்ஸை வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கூட கிடையாது. ஆனால் அவர் இல்லைன்னா சீரியஸாக எனக்கு தெரிஞ்ச சார் வந்துட்டு எங்கள் படத்தை மட்டும்தான் அதிக தரம் பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். எந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தர எந்த படத்தையும் இவ்வளோ நாள் பார்த்துருக்க மாட்டார். அதே சமயம் எடிட்டில் வந்துட்டு இந்தந்த விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா இதை இன்னும் சூப்பராக, படம் சூப்பராக இருக்குது, ஆனால் இந்தந்த விஷயத்தெல்லாம் பண்ணுனா உன் படம் இன்னும் பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படின்ற அளவுக்கு இந்த நேத்தி வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் இது சூப்பராகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இதை கரெக்ட் பண்ணிங்கன்னு இன்னும் சூப்பராகன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலையும் வந்துட்டு சார் வந்து இவ்வளோ வந்துட்டு இம்புட் கொடுத்து அவர் ஒர்க் பண்ண மாதிரி இல்லை. அதுக்கு ஒரே காரணம் அவர் எங்களோட உழைப்பை நம்பி இவனுங்களை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் மட்டும்தான்.